வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் தலைக்குள் ஒரு உலகம் பகுதியில் மூளையும் உணர்வுகளும் என்ற தலைப்பில் சில செய்திகளை காணவிருக்கிறோம். நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது. மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற ஒன்றிரண்டை தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவைதான் உணர்ச்சிகள். தெரிந்து கொள்வோம். மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்று சிலர் கருதுகின்றனர். அதாவது என்ன சொல்கிறாங்க, மறதி அப்படின்னா சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மறதி. பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை. நம் பெயர், நண்பர், உறவினர், மேலதிகாரிகளின் பெயர்கள், வீட்டுக்கு போகும் வழி இவற்றையெல்லாம் நாம் விரைவில் மறப்பதில்லை. ஆக இதெல்லாம் மறதியில் சேராது. சில நினைவுகளை ஒரு சில நினைவுகள் குறுக்கிடும் பொழுது அது வந்து மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம வந்து மூளையும் நினைவாற்றலும் அப்படின்ற தலைப்பை பார்க்கலாம். நினைவாற்றல் மூளையின் மற்றொரு விந்தை. ஞாபக சக்தி அப்படின்றது ஒரு விந்தையான விஷயம் அப்படின்றாங்க. ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களில் இருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கின்றன. மனிதனின் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது புலன்களில் இருந்து, அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள் அப்படின்றாங்க. நம் புலன்களில் இருந்து வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஒரு இடத்தில் போட்டு வைத்து கொள்கிறது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. தற்காலிக நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன. உங்களுக்கு இன்று காலை சாப்பிட்டது நினைவில் இருக்கும், போன வாரம் சாப்பிட்டது நினைவில் இருக்காது. ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும். தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாணவர்களே, நினைவாற்றல் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டரில் ஒரு முறை நம்ம வந்து அதை ஃபீட் பண்ணி வச்சோம்னா நம்ம டெலீட் பண்ணுற வரைக்கும் அதுலேயே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை டெலீட் பண்ணுவோம். அது மாதிரி தான் வந்து நம்மளுடைய மனித மூளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நினைவாற்றலில் நினைவில் என்னென்ன விஷயங்கள் போய் பதிவாகும் அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயங்கள், நம்ம பேர் மறக்காது, நம்மளுடைய முகவரி மறக்காது, நம்மளுடைய மேலதிகாரிகள், நம்மளுடைய பள்ளி, நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்களெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். ஆனால் புதுசாக வழியில் பயணம் செய்யும் பொழுது ஒரு பஸ்ஸில் இப்போ ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம்னா அவங்கள வந்து ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்கலாம், 1 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 நாளுக்கு மேலே நம்மளுக்கு நினைவில் இருக்க மாட்டாங்க. புதுசு சந்திக்கிற சில பேர்களை, சில நேரங்களில் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களை நம்ம சீக்கிரமாக மறந்துடுவோம். அதே நம்மளுக்கு தேவையானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் மறக்க முடியாது. அது மாதிரி தான் வந்து உனக்கு தேவையான விஷயங்கள் கட்டாயம் அது வந்து அடி மனதுக்கு செல்லும். மனது வந்து 3 அடுக்குகளை கொண்டது. மேல் மனம், நடுமனம், அடிமனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் நம்ம நினைவுபடுத்தக்கூடிய அந்த விஷயங்கள், நினைவுபடுத்தி கொண்டே நாம் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அடிமனதில் போய் சேர்ந்துடும். அது எப்போவுமே மறக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. புதியதாக நீ வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அது முதல்ல வந்து மேல் மனத்தில் தான் இருக்கும், நினைவில் தான் இருக்கும். ப்ரைமரி மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி தான் இருக்கும். அது நம்மளுக்கு தேவைன்னு போது அதை நம்ம மீண்டும் மீண்டும் நினச்சி பார்க்கும்போது எப்படி படிக்க படிக்க மனப்பாடம் ஆகிடுதோ அது மாதிரி மீண்டும் மீண்டும் நினைக்கும் பொழுது அது அழியாத ஒரு நினைவாற்றலாக மாறிவிடுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படி தான் மூளை வந்து தகவலை பதிவு செய்கிறது. ஆக மூளையும் கணிப்பொறியும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா?
சரி மாணவர்களே, இதன் தொடர்ச்சியான தலைப்புகளை அடுத்த பாட வேளையில் பார்க்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.